ஏம்மா, எதுக்கு அப்பா கிடந்து இப்ப கத்திட்டடாக்காவே? இந்தாங்க தண்ணி. சகல முதல் தண்ணியை வாங்கி குடிங்க. நான் இன்னைக்கு என் பொண்டாட்டியை கூப்பிடாம அங்கிருந்து இடத்த காலி பண்ண மாட்டேன். சரி சரி, முதல் தண்ணியை குடிங்க. ஏம்மா, அந்த மனசனை பத்தி தான் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியுமே. நீங்கள் ஒன்னும் அதை நினைச்சு வருத்தப்படாதீங்கம்மா. நீங்கள் சாப்பிடுங்க. சரிம்மா, எதுக்கு பெரியப்பங்க வந்து கத்திட்டடாக்காவே? உங்க பெரியப்பா குடிகார மனசேம்மா, அதான் குடிச்சிட்டு வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு அடக்காரு. நீ சாப்பிடு பிள்ளைவளா, நீங்கள் இவ்வளவு சாப்பிடுங்க. நான் போய் அந்த மனசனை ஒரு எட்டு போய் பார்த்துட்டு ஏன் இப்படி உயிரை வாங்கிட்டு இருக்கேன்னு போய் கேட்டு வரேன். எங்க போனாலும் நிம்மதியா இருக்க விட முடியலன்னு நாலு வார்த்தை நாக்கப்படுங்க மாதிரி கேட்டாதான் அந்த மனசன் சரிபட்டு வருவாரு. ஏம்மா வேண்டாம், நீ இப்ப வெளியே போனா வேற மறுபடியும் இன்னும் கோபமா கத்திட்டு அடப்பாருமா. வேற அக்கம் பக்கம்லாம் பாப்பாவ, அது பெருமைக்குதான் ஒரு மாதிரி இருக்கும். வேற அவ்வளோ காலையில் என்ன என்னன்னு அவிய கிட்ட கேட்பாவ. நம்ம இப்போ எதுவும் பேச வேண்டாம், அமைதியா இருப்போம், என்னதான் நடக்குன்னு பார்ப்போம். நானும் அதான் பாக்கேன், நம்ம இடமா இருந்தா பரவாயில்ல, நம்ம இங்க வந்துட்டோம், இங்க வந்து இப்படி இவரு தெரிஞ்சிட்டு அடந்தார்னா இவனுக்கு தான் ராணிக்கு தானே கேவலமா இருக்கும்னு நினைச்சுதான் நானும் இருக்கேன். சரி, கொஞ்சம் பொறுமையாயிரு, என்னதான் நடக்குன்னு பார்ப்போம். போயிட்டாருன்னா விட்டுடலாம், அதுக்கப்புறம் மறுபடியும் போக மாட்டேனுங்கிறது பிரச்சனை பண்ணாருனா பாத்துக்கிடலாம். இந்த பிள்ளையில உருவாகி சோறு நிம்மதியா திங்க முடியாது அந்த மனசு. குடிகார பையில கட்டிக்கிட்டு நான் படிய அவஸ்தை இருக்கே கடவுளே. சரி சகல, இதுக்கு மேல பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. என் பொண்டாட்டியை கூப்பிடுங்க, பிள்ளைகளை கூப்பிடுங்க, நான் கூட்டுட்டு போறேன். எனமே ஆனது ஆச்சு, இருங்க, எனமே பொறுமையா காலையில பேய்கிடலாம். எதா இருந்தாலும் காலையில பேசிக்கிடலாம். நீங்க வாங்க, சாப்பிட்றீங்களா? சாப்பிடாம தானே இருந்திருப்பிய? இல்ல, எனக்கு பசிக்கல, சோறு கீரெல்லாம் எதுவும் வேண்டாம். என் பொண்டாட்டிய கூப்பிடுங்க. இங்க பாருங்க, இப்பதான் பிள்ளைகளும் ரெண்டு வயசு சோறு திங்குதுவே, அதுவல நிம்மதியா திங்க விடுங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கிடலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் பொண்டாட்டியை நான் இப்ப பாத்தே ஆகணும். தள்ளிக்கங்க, நானே போய் என் பொண்டாட்டிய பாத்துக்கிட்டுறேன். சரியான கிறுக்கனா இருப்பான் போல இருக்குங்க இந்த ஆளு. எனக்கே துடிப்பட்டு மிதிக்கணும் போல ஆத்திர ஆத்திரமா வருது. என்னன்னுதான் எங்க அக்கா லட்சுமி இவரை வச்சுக்கிட்டு குப்பை கொட்டியாலும் தெரியல. சரி சரி ராணி, வா கோவப்படாத, உள்ள போய் ஏதோ அவரு தெரிஞ்சு பிரச்சனை பண்ணிட போறாரு. வா போய் என்ன ஏதுன்னு போய் பாப்போம். ஆமா, அது வேற ஏழரை இழுத்துருவாரு என்னத்தையாவது. சரி வாங்குங்க, போய் பாப்போம் என்ன ஏதுன்னு. லட்சுமி, எங்கேயும் வந்துட்டாரு. ஏன் இப்ப இந்த காட்டுக்கத்து கத்திக்கிட்டு இருக்கிய? பிள்ளைல ஒரு வாய் சுவாறு கூட நிம்மதியா திங்க விட மாட்டீங்களோ? ஓஹோ, புரட்டதுங்க வேலை நடக்க, அதான் வெளியே வராம மேடம் உள்ள உட்கார்ந்துருக்கீங்களோ? நல்லா புருஷன் வேண்டா ஒன்னும் வேண்டான்னு போட்டுட்டு நீ பாட்டுக்கு உங்க அக்கா வீட்டுல வந்து நல்லா சொகுசா புரட்டா தின்னுகிட்டு இருக்க என்ன? சகல சகல, பார்த்து பொறுமையா பேசுங்க. ஏதா இருந்தாலும் வார்த்தையை விட்டுறாதீங்க. வார்த்தையை விட்டேன்னா அப்புறம் அள்ள முடியாது, பாத்துக்கிடுங்க. ஆமா, எங்க அக்கா வீட்ல இருந்து நான் நல்லா சொகுசா தின்னுகிட்டு இருக்கேன். அங்கேயே வந்துதான் ஒரு வாயு சுவாரத்து நிம்மதியா திங்க விட மாட்டேங்கிற நீர்தான் இங்கேயே வந்து கேவலப்படுத்தி இருக்குன்னு வந்து நின்று ஆடிக்கிட்டு இருக்கிற. ஆமா, இப்ப என்னத்துக்கு இங்க வந்தீர் நீரு? நீ எந்த அலையும் போ, என் ரெண்டு பிள்ளைல என்னத்துக்கு நீங்க கூட்டு வந்த? என் பிள்ளைல நான் கூட்டு வந்தேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீரு தான் குடிச்சிட்டு காட்டுக்குள்ள வெளியில எங்க நல்ல மல்லாக்க கிடந்தீர்ல, அப்புறம் என்ன? உங்ககிட்ட நான் வயசு பிள்ளைல விட்டுட்டு வர முடியுமாக்கா? இப்படி கிடக்க மனசுங்கிட்ட இவர்கிட்ட விட்டுட்டு வரணுமால்ல? இங்க பாரு லட்சுமி, ஒழுங்கா பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேர வழிய பாரு. நான் இப்போ உங்க ரெண்டு பேரையும் கூப்பிட தான் வந்தேன். பிள்ளைகளையும் உன்னையும் கூப்பிட்டு போலான்னு தான் இங்க வந்தேன், மூணு பேரையும் கூப்பிட்டு போலான்னு. நீ இப்போ வரியா இல்லையா? நான் வரமாட்டேன், நான் ஒரு நாலு நாள் இங்கே இருப்பேன், இருந்துட்டு நான் என் வீட்டுக்கு வருவேன். நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ, எப்படி இருக்க தோணுதோ, எங்க போக தோணுதோ போயிட்டு வாங்க. என்னனையும் என்னமும் பண்ணுங்க, நாங்க இப்போ உங்க கூட வரமாட்டோம். நீ வரண்டா, என் தலையும் போயிட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. பிள்ளைல மட்டும் என் கூட அமுச்சு விடு. இந்த பிள்ளைல கேட்க வேலை நீர் வச்சுக்கிடாதீங்க. பிள்ளைல வேண்டான போனவர் தானே நீரு? அப்புறம் என்னத்துக்கு இப்ப பிள்ளைய கேட்டு நீர் வாரிடுங்க? பிள்ளைகளெல்லாம் நான் உங்களை நம்பி தர முடியாது. அதான் பொம்பளை பிள்ளைல நான் உங்களை நம்பி தரையே மாட்டேன். என் பிள்ளைல என் கூட அனுப்பு, நான் பாத்துக்கிடுவேன். எனக்கு எப்படி பாத்துக்கிடணும் என் பிள்ளைலன்னு தெரியும். ஏன் போ, சின்ன பிள்ளைல எங்களை விட்டுட்டு போனீங்களே, அந்த மாதிரி எங்களை நட ரோட்ல விட்டுட்டு போறதுக்கா? அப்படி கேளு ஜோனி, நல்லா உங்க அப்பனுக்கு நல்லா உரைக்கட்டும். பிள்ளை கேக்குதுல்ல, பதில் சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு தான் உங்க லட்சணம் தெரியுமே, வேற எப்படி உங்க கூட வரும்? கேக்குறதுக்கு முதல் பதில் சொல்லும். சின்ன பிள்ளைல என்னை விட்டுட்டு போனியே, இப்ப எங்களை நம்பி வாங்குறிய, எதை நம்பி வாரதுன்னு கேக்குதுல்ல பிள்ளைல, சொல்லும். நீ எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வச்சிருக்க, அதனால அது அப்படி கேக்குது. நீ ஒழுங்க அப்பனை மதிச்சு பேசணும்னு நாலு வார்த்தை என்னை பத்தி நல்ல விதமா சொன்னாதானே பிள்ளைகள் என்கிட்ட நல்ல பழகம் வாங்க இருக்கும். நீ தான் என்ன பத்தி தப்பு தப்பா பிள்ளைகள்ட்ட சொல்லி கொடுப்பிய, வேற அது அப்படிதான் கேக்கும். அது ஒண்ணும் தப்பா கேக்கலையே, எங்களை அன்னைக்கு விட்டுட்டு போனியே, இன்னைக்கு வானு கூப்பிடுறிய, இப்பயும் விட்டுட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம் தானே கேக்கு? இப்படி குடிச்சிட்டு மல்லாந்து கிடந்தா எப்படி பிள்ளைகள் வர உமரை நம்பி எப்படி அனுப்புதுன்னு கேக்கேன். இப்ப கடைசியா என்ன முடிவு சொல்றா?
யாரும் வரமாட்டியா கூட இப்ப அப்படிதானே? ஆமா வரமாட்டேன். பிள்ளைகளையும் உமர் கூட எங்கேயும் அனுப்ப முடியாது. நான் நாலு நாளோ அஞ்சு நாளோ என் மனசுக்கு எப்போ தோணுதோ, இல்லை நாளைக்கே கூட தோணும், நான் நாளைக்கே குழம்பி கூட நான் நம்ம வீட்டுக்கு போவேன். நம்ம வீடு இல்லை, அது என் வீடு, நான் அங்கே போவேன். நீர் எங்கே போவியரோ போங்க. ஓஹோ அப்படியா விஷயம்? அப்போ நான் அந்த வீட்டுக்கு வரக்கூடாதா தானே? உன் வீடு நீட்டல்ல. ஆமாம் அது என் வீடு தான். என் அம்மா சாகும் போது எனக்கு தந்துட்டு போன வீடு. சகல கோவப்படாதீங்க, எதா இருந்தாலும் பொறுமையாக பேசுங்க. நீங்களும் இப்படி கோபமாகவே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவையில் எப்படி சமாதானம் ஆகாத? நீங்கள் சமாதானம் பண்ணி கூப்பிட்டு போகிறேன்னு தானே வந்தீங்க? இப்படி கோபமாக மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்தால் இன்னும் பிரச்சனை பெருசாக தான் ஆகும். நீங்களும் கொஞ்சம் வார்த்தையை கவனமாக விடுங்க. பாருங்க சகலாவா என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான்னு. நம்ம மேலே தப்பு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சரி பேசி பார்க்க. இப்போ இவளை பகச்சிக்கிட்டனா இவள் வீட்லேயும் சேர்க்க முண்டா, வெளியே துரத்தி விட்டா நமக்கு போக போக்கடமும் இல்லை. வேறு நம்ம அக்கா சொன்ன மாதிரி நம்ம காசி ராகமேஸ்வரன்னு தான் போனோம். எஸ்ஆர்டிக்கு வேற வழி இல்லை, நம்மளே சரண்டர் ஆயிடுவோம். என் பிள்ளைகளை எப்படி வளர்த்து கரையேற்றணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிடுவேன். இங்கே பாரு லட்சுமி, கோவப்படாத, நான் உன்னைய சமாதானம் பண்ணி கூட்டுட்டு போக தான் வந்திருக்கேன். இதை மேலும் மேலும் நீ பிரச்சனையாகிக்கிட்டு இருக்க. சரி பரவாயில்ல விடு, நானே தப்பு பண்ணாதான் இருக்கட்டும். நான் இப்போ என்ன பண்ணணும்? உன் காலில் விழுணுமா? சொல்லு, உன் காலில் விழுந்து நான் இப்போ மன்னிப்பு கேட்க. எப்படி உடனே குட்டிக்காரன் அடிச்சுட்டான் பேரு? இத பாருங்க, இந்த கதையெல்லாம் நம்பி நான் வந்து உங்ககிட்ட மறுபடியும் ஏமாறலாம் நான் ஒன்றும் தயாரா இல்லை. எனவே நீர் வேற நான் வேற. நீர் ஒவ்வொரு போக்க போக்க பார்த்துட்டு, நீர் போகிற ஒவ்வொரு வழியை பார்த்துக்கிட்டு, நான் என் பிள்ளைகளை வச்சுட்டு என்ன பண்ணணுமோ என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிடுவேன். நீர் எனவே என்கிட்ட எந்த சங்காத்தமும் வச்சுக்கிடான்டா போயிட்டு வரோம். இங்கே பாரு, நான் இறங்கி வர நீ தலைக்கு மேலே ஏறி போறா, இதுதான் உங்ககிட்ட பிடிக்காதது. எப்போ எனமே அப்போ குடிக்க மாட்டீங்களாப்பா? குடிக்காம இருப்பீங்களா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது மக்களே. நான் அப்போ எப்போ நான் துவானிச்சுன்னா நான் ஒருக்கா குடிக்க தான் செய்வேன். அதெல்லாம் குடிக்காதுன்னு சொன்னால் எப்படி ஒரே அடியாக நிறுத்த முடியும்னு சொல்லு. வேறு நான் இப்போ குடிக்காண்டேன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் குடிக்கேன்னு சொல்லி உங்கள் அம்மா அதுக்கும் பிரச்சனை பண்ணுவாள். நான் வந்து சொல்லிடுறேன், ஓப்பனாகவே சொல்லிடுறேன். நான் மாதத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ நான் பாட்டுக்கு கொஞ்சோட வாங்கி தெரியாமல் வச்சு குடிக்கேன்னா சரி குடிச்சிட்டு போட்டுன்னு விடணும் உங்கள் அம்மா. அப்படி உடியாளா? ஒரு சொட்டு குடிச்சிடக்கூடாது, அந்த பாட்டில் பார்த்துடக்கூடாது. அப்படி இப்படின்னு என்ன நலனுக்கு? அவங்க அம்மா நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அதான் அம்மைக்கு அதை பிடிக்க மாட்டேங்கிறீங்களா? அப்போ நீங்கள் அதை விட்டுற வேண்டியது தானே? அதெல்லாம் உடனே விட்டுற முடியாதுமா. சின்ன வயசுலேருந்து எனக்கு அது பழகி போச்சு. இப்போ திடீர்னு உடனே எப்படி விட முடியும்? வேறு உங்கள் அம்மைக்கு தெரியாமல் நான் போய் சொல்லி போய் சொல்லி தான் வேறு உங்கள் அம்மா இப்போ நம்பாண்டாங்க. இப்படி பிரச்சனை பெருசாக ஆகுது. நான் உண்மையை சொல்லி கொஞ்சோட குடிக்கேன்னா சரின்னு விட்டுருந்தோம்லாவா? அதை நீங்கள் கொஞ்சம் உங்கள் அம்மைக்கு சொல்லுங்கள். அது எப்படி கெட்ட வழக்கத்துக்கு எப்படி நாங்க சப்போர்ட் பண்ண முடியும்? குடிச்சிட்டு வந்தேன்னா நான் ஏதாவது உங்க அம்மையை போட்டு அடிக்கனா திட்டியனா என்ன பண்ணியேன்னு சொல்லி ஒன்றும் பண்ண மாட்டேங்க. அமைதியாக நான் படுத்து தூங்க தானே செய்கிறேன். உங்க அம்மா தானே என்கிட்ட சண்டைக்கு வாரா, அப்போ யார் மேலே தப்பு? ஆமா எல்லாம் என் தப்பு தான். உமரை கல்யாணம் பண்ணணும்ல, எல்லாம் என் தப்பு தான். உமரை நம்பி வந்து ஏமாந்ததுக்கு எல்லாம் எனக்கு தேவைதான் போய். சரி சரி இந்த பியாச்சை விடுங்க. சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எல்லாம் தூங்குங்க. தூங்கிட்டு காலையில் எதாக இருந்தாலும் பேசிக்கிடலாம். சகல வாங்க, நம்ம வரண்டாவில் போய் படுத்துக்கிடுவோம். உங்களுக்கு நான் ரெண்டு பொரோட்டா எடுத்துகிட்டு வரேன், அங்கே போய் சாப்பிடுவோம். சகல இல்லை, என் பொண்டாட்டிகிட்ட நான் பேசணும். அதெல்லாம் காலையில் பேசிக்கிடலாம் வாங்க. எம்மா ராணி, சகலைக்கு ரெண்டு பொரோட்டாவும் சால்னாவும் எடுத்துகிட்டு வாம்மா. ஆமாம் இவர்கிட்ட கேட்டுக்கு இப்போ பொரோட்டாவும் சால்னாவும் ரொம்ப முக்கியம். வெளியே முத்தத்துல தூக்கி போடு, வாந்தி எடுத்தாலும் காலையில பாத்துக்கிடலாம், நான் அப்புறம் அள்ளி போடுவேன். இந்த எங்க வீட்டுக்காரர் இருக்காருல்ல, பாத்துக்கிடுவாரு. சகல இந்தாங்க இதை முத சாப்பிடுங்க, ரெண்டு வயசு சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுங்க, எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கிட்டலாம். என்னது இது, பொரோட்டாவா? வீட்லேயே செஞ்சது? இல்லை இல்லை கடையில் வாங்கினது தான். இந்த ராணி பிள்ளைலாம் ஊர்லேருந்து வந்திருக்குன்னு கேட்டால் பிள்ளைல ஆசைப்படன்னு அந்தளவு கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன் எல்லாருக்கும். ஆனால் நீங்களும் சகல போனை பண்ணி கேட்கும்போது இங்கே ஒருத்தரும் வரல தெருலன்ட்டியை பற்றியில்லை.
எப்ப அப்ப நிஜமாவே தெரியாதப்பா, நான் தோட்டத்துல இருந்தேன், அப்ப எனக்கு எப்படி தெரியும்? அதுக்கப்புறம் நீர் கேட்டுட்டு போனெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் தான் என் பொண்டாட்டி போன பண்ணி சொன்னான். அதனாலதான் உம்ருட்ட போய் சொல்ல உம்ருட்ட சொல்ல முடியாம போச்சு. நீர் போய் சொல்றேன்னு நினைக்கிறேன். ஏதோ பெனாத்திரியரு ஏதோ போய் சொல்றியாருன்னு தோணுது. சரி விடுங்க, என் பொண்டாட்டிக்கு காலையில விடிஞ்சதை நான் கூட்டுட்டு போறேன். சரி சரி, உங்க பொண்டாட்டிய காலையில கூட்டு போங்க. இப்ப நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு இதுல படுங்க, நானும் நங்கனோ படுக்கேன். பிள்ளைலாம் சாப்பிட்டுச்சா? சாப்பிட விட்டுட்டு மறுவேளை பாப்பாரு. பிள்ளைல சோத்துல கை வைக்கிறதுக்குள்ள வந்துட்டாரு. எங்க இருந்த திணிச்சு வேலை திங்களையோ அந்த ஆளை தட்டிலேயே வச்சிருக்குவா அவ்வளவா. ஏங்க இந்தாங்க அந்த தண்ணியை பிடிங்க, அவரை பாத்துக்கிட்டுங்க, நான் உள்ள போறேன். ஆ சரி கொண்டா. எங்க இங்கே படுக்க வைங்க, நீங்களுங்க பத்திரமா பாத்துட்டு இங்கே இருங்க. வேற போதையிலங்கன்னா எந்திரிச்சு இனிச்சு பெயிற போறாரு. எது வந்தாலும் பேசி காலையில முடிவெடுத்துக்கிடலாம். நாங்க போய் அக்காவையும் பிள்ளைகளெல்லாம் போய் சாப்பிட வச்சு தூங்க வைக்க. ஆ சரி ராணி, நீ போய் பாரு. ஆ நீ யார நல்லா விடிஞ்சிருச்ச. தோட்டத்துக்கு போனோம், தோட்டத்தில் வேற வியாழ கிடக்கு, இந்த குடும்பம் வேற எப்படி சீரழிஞ்சிட்டு கிடக்க. இதுவரை என்ன பண்ணனு தெரியலையே. காலையிலையாவது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் பியாசி வாங்கி எடுத்துக்கிட்டு அவ்வளவும் நல்லபடியாக கிளம்புனா பிரச்சனை இல்லை. இல்லை நாலு நாள் கொண்டாட்டி இருந்து வந்துட்டு போட்டு பிள்ளைகளெல்லாம் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டு இந்த மனசையும் போனாலும் பரவாயில்ல. இல்லை இவரும் சேர்ந்துங்க தான் இருப்பேன்னா சரி, இருந்துட்டு கூட்டுட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. ஏதோ அடிபிடி சண்டை தகராறுல கொண்டு விட்டுருவாவளோ என்னமோ தெரியல, பயமாக தான் இருக்குது. ராத்திரி எப்படியோ பியாசி சமாளித்து ஆளை படுக்க வச்சாச்சு. இனிமேல் இன்னைக்கு என்ன கூத்து பண்ணலான்னு இருக்காரோ தெரியலையே. உள்ளேயும் எல்லாம் அமைதியாக தருது, உன்னை எந்திக்கலையே எல்லாம் என்னன்னு தூங்கிட்டு தான் அடக்குவளோ. சரி போய் பார்ப்போம். ஃப்ரிட்ஜில் மாவு உரைச்சி வச்சது இருக்கோம், அதை எடுத்து நாளை இட்லி சுட்டு பிள்ளைகளுக்கு சட்னி வச்சு கொடுத்துடலாம். காலையில் சாப்பிட்டுட்டு வேணா காலேஜுக்கு போனால் போவாளுவேன். மதியத்துக்கு என்ன கட்டி கொடுக்கணும்னு தெரியலையே. ஏம்மா ராணி, நான் என்னங்க முழிச்சிட்டீல? நீங்க எந்திச்சதும் காப்பி கேப்பியலன்னா உங்களுக்கு தான் பாலை காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஆ நீ முழிச்சிட்டியோ? எல்லாம் அமைதியா இருந்ததும் என்ன யாரும் எந்திக்கலையோன்னு நினைச்சேன். ஆமாங்க, எல்லாம் மேல தூங்கிட்டு நடக்குதுவே. ராத்திரி அதோட சமாதானம் படுத்தி தூங்க வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நாய் போச்சு. அதனாலதான் நானும் தூங்க லேட்டு தான், இப்பதான் எந்திச்சு வந்தேன். பல்ல விளக்கிட்டு காப்பியை போடுவோமான்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க எந்திச்சதான் காப்பி கேப்பியலன்னு. எங்கங்க அந்த ஆளு முழிச்சிட்டாரா? இல்ல இல்ல, சகல இன்னும் முழிக்கல, தூங்கிட்டு தான் டக்காரு. சரி எங்க நீங்க காலையில இப்ப தோட்டத்துக்கு போக வேண்டாம், இங்க இருங்க. இங்க இருந்தாதான் கொஞ்சம் தலை சமாளிக்க முடியும். ஏதாவது சண்டை கிண்டை போட்டு அக்கம் பக்கம் நாலு பேரு என்ன என்னன்னு கேட்க மாதிரி ஆயிடப்படாது, அதுக்குதான் சொல்றேன். ஆ சரி ராணி, நான் காலையில இங்கதான் இருப்பேன். உங்க அக்கா என்னதான் சொல்றாவ? அவ என்ன சொல்லுவா? மனசு சரியில்ல, ஒரு நாலு நாள் இருந்துட்டு போலான்னு தான் வந்தேன். இல்லாட்டின்னா தான் நான் வீட்டை அங்கேயே பூட்டி போட்டுட்டு வந்துருப்பேன். இந்த மனசு அந்தளவு தெருவெளியே போட்டேன்னு. நான் வீடெல்லாம் திறந்து போட்டுட்டு தான் வந்தேன். இவர் அங்கே அங்கே கடப்பாருன்னு பார்த்து இங்கே வந்துட்டாரே, என்ன செய்யன்னு தெரியலையேன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்கா. முன்னாடியெல்லாம் ஆள் கொஞ்சம் பம்முவார், லட்சுமிக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். இப்போ அக்கா ஊருக்குள்ளே ஒரு வடைக்கு வந்திருக்கு போல இருக்கு. அதுவெல்லாம் வர போக இருந்ததும் அங்கே பேச வாங்கி இருந்ததும் இவருக்கு கொஞ்சம் தொக்காயி போச்சு பார்த்துக்கிடுங்க. அதனால் நமக்கு ஆள் இருக்குன்ற தெனாவட்டில் அவர் இப்படி பேசிக்கிட்டு தெரியாருன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதனால தான் அவர் அங்கே கடப்பாரு இருப்பார், சோறுகிற அங்கே வாங்கி தின்னுட்டு வீட்டில் தூங்குவாராக இருக்கும். கடப்பாரு சரி நாலு நாள் கழிச்சு நம்ம போவோம்னு நினச்சிட்டு வந்தேன். அவர் என்னென்னா இங்கே வந்து நிற்காரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு. எனக்கு இனிமேல் எங்கே போவேன்னு தெரியல, மூச்சு முட்டாக இருக்குங்க. சரி ரொம்ப ஒட்டி யோசிக்க வேண்டாம்னு சொல்லு. பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டுட்டு இங்கே எத்தனை நாள் இருக்கணும்னு நினைக்கவளே இருக்கட்டும். அப்புறம் நேராக வீட்டுக்கு போக சொல்லு, அந்த ஆளு ஒழுங்காக இருக்காரான்னு பார்க்க சொல்லு. இல்லாட்டின்னா அந்தளவு போக சொல்லு, அது இன்னும் இவர் வீடு இல்லையே. எப்பயும் போல அவியவிய பிள்ளைகளுமே இருந்தவள அப்படியே இருந்துட்டு போட்டோம். அதுதான் சொல்றா, இப்படி ஒரே குடிச்சிட்டு இப்படி ரோட்ல விழுந்து கிடந்து கேவலப்படுத்திட்டு நடக்கிறதுக்கு இவரு இல்லாமலே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி எதா இருந்தாலும் முத உங்க அக்கா முழிச்சு என்ன முடிவு எடுக்காவன்னு பாப்போம், அதுக்கப்புறமா எதா இருந்தாலும் பாத்துக்கிட்டலாம். சரி நான் பல்ல விளக்கிட்டு வாரேன், காபி போட்டு வைமா. ஆ சரிங்க, காலையில இட்லிக்கு ஊத்தி பிள்ளைகளுக்கு காலையிலக்கு வயித்து கொடுத்துடலாம். மதியத்துக்கு என்ன செய்யணும் தெரியலங்க. பிள்ளைகள் அப்படியே காலேஜுக்கு போயிட்டு வரோம்ல, காலையில அனுப்பி விடணும்னா லட்சுமி. வேற அதுகளுக்கும் வீட்டில் இருந்தனா இதே யோசிச்சுக்கிட்டு நம்ம கூட சேர்ந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுவும் காலேஜுக்கு போயிட்டு வரட்டும் அப்படிங்க. இங்கே இருந்து பஸ் நேராக திருச்செந்தூருக்கு இருக்குல்ல, பார்த்தவா பிள்ளைகள் பெய்கிடும், போயிட்டு அதே மாதிரி ஏறி வந்துடும் அப்படிங்க. சரி போயிட்டு வரட்டும் பிள்ளைகள்.
இல்லங்க, அதான் பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு மதியத்துக்கு என்ன சோறு கட்டி கொடுக்க என்னன்னு தெரியலங்க. இப்போ டிஃபன் செஞ்சு காலையிலக்கி கொடுத்துருவேன், மதியத்துக்கு நான் சோறு கறியெல்லாம் லேட்டாக தானே ஆக்குவேன். ஆனால் இப்போ என்ன செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியலங்க. சரி, ஏதாவது தக்காளி சோறு ஏதாவதுனாலும் அவசரத்துக்கு கிண்டி கொடுத்து விடு, வேற பிள்ளைகள ஒன்றும் கொடுத்து விடாமல அனுப்புவா. ஆ சரிங்க, அப்போ நான் அப்போ தக்காளி சோறு கிண்டி ஒரு ரெண்டு முட்டையை போட்டு அவிச்சு எடுத்து வச்சு கொடுத்து விடுறேன். ஆ பார்த்து ஏதாவது செஞ்சு கொடுத்து விடு. சரி, நம்பி பல்ல விளக்கிட்டு வரேன். ஆ சரிங்க. அட காலங்காத்தாலே இந்த சேவல் காதுக்குள்ள வந்து தான் கத்தி கத்தி எழுப்போம். நம்மள அடிச்சு ஒரு நாள் குழம்பு வைக்க போறேன் பெரியத. லட்சுமி, லட்சுமி, சகல முடிச்சிட்டீங்களா? என்னது சகலையா? ஆமா, நான் எங்க இருக்கேன்? என்ன சகல, நல்லா தூங்குனீங்களா? அட நான் இன்னும் வீட்டுக்கு போலையோ, இங்கதான் இருக்கானோ? வீட்டுக்கு போயிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, வேற ராத்திரி நல்லா நேராகி போச்சுல, அதுக்கு மேல வேற எங்க போட்ட பிள்ளையிலையும் அனுப்ப உங்க கூட. அதனாலதான் சரி விடியட்டோம், விடிஞ்சப்புறம் போலான்னு சொல்லிட்டு வேற வச்சிருந்துச்சு. அப்படியா? அம்மா லட்சுமி எங்க? அவியெல்லாம் என்ன வெளியே வர காணோம், பிள்ளைகள் எல்லாம் தூங்கிட்டு தான் அடக்குவா போல இருக்கு. அப்படியா, சரி முழிக்கட்டும், முழிச்சதும் எல்லாரையும் கூட்டுட்டு போறேன். சரி சரி, போலாம் போலாம், எல்லாம் சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு பொறுமையா போலாம். இருங்க இருங்க. எம்மா ராணி, சகலைக்கு ஒருத்தம்ப காப்பி கொண்டாமா? அட நான் இன்னும் வாங்கி ஒன்றும் கொப்பளிக்கல, அதுக்குள்ளே காப்பி கொண்டு வர சொல்லிட்டியே. இருங்க, ரெண்டு ராவு பல்ல ராவிட்டு வாரேன். வாயாவது கொப்பளிக்கண்டாம்மா, அப்போ தானே காப்பி குடிக்க முடியும். இந்த வெளியே அந்த பக்கம் பைப் இருக்கு, போய் வாங்கி கொப்பளிக்கணும்னா கொப்பளிச்சுட்டு மூஞ்ச கழுவிட்டு வாங்க. இந்த வேற ராணி இப்போ காப்பி கொண்டு வருவா, குடிக்கலாம். ஆ இந்த மூஞ்ச கழுவிட்டு வாய் கொப்பளிச்சுட்டு வாரேன். இந்த ஆளுக்கு காப்பி ஒரு கேடாக்கோ, நமக்கு இங்கே 1008 வேலை கிடக்கு. கொஞ்ச நேரம் இருக்கட்டும், கொஞ்சம் கழிச்சு தான் காப்பி ஆற்றி கொடுக்கணும். உடனேலாம் உழப்பையே அவருக்கெல்லாம் ஆற்றி கொடுக்கப்படாது. எம்மோ இன்னைக்கு கண்டிப்பாக காலேஜுக்கு போகணுமோ? வேணா லீவு போடட்டுமாம்மாண்ணா? ஏம்மா காலேஜுக்கு போக விருப்பம் இல்லையே இன்னைக்கு? சரி போக விருப்பம் இல்லைன்னா இன்னைக்கு கடங்க ரெண்டு பேரும் போவாண்டா. எனக்கே என்ன பண்ணேன்னு தெரியாண்டங்கு. நான் உங்கள் அப்பே வரலன்னா ஒரு நாலு நாளைக்கு இருந்துட்டு உங்களோட இங்கேருந்து காலேஜுக்கு அனுப்பிட்டு அப்புறம் மனசு சரியானதான் போகணும்னு வீட்டுக்குன்னு நினச்சேன். அதான் கதவு கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு வந்தேன், நான் மனசை அங்கே கடப்பாருன்னு. இந்த ஆளுங்க வந்துட்டானே, இனிமே போய் தான் ஆகணும்னு தோணுது எனக்கு என்னமோ. அதனால் நம்ம கிளம்பு இன்னைக்கு வீட்டுக்கு. அப்போ வேணா அன்னைக்கு லீவு போடுங்க. எம்மோ நான் காலேஜுக்கு போகிறேன், போயிட்டு அப்படியே வேணா சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுறேன். வேற இன்னைக்கு லீவு போட்டாலும் வீட்டில இருந்து வேற என்ன பண்றது? ஏபே சந்தியா, ரொம்ப மினுக்காத. என்ன இன்னைக்கு நீ காலேஜுக்கு லீவு போட்டா என்ன? உனக்கு இப்ப நம்ம வீட்டில நடந்த கதையெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணிக்கணும். அதுக்காண்டிதானே இப்ப நீ போறீங்க. ஏபே சோனி, ரொம்ப பேசாத. என்ன, நான் வீட்டில உள்ள கதையெல்லாம் அங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நீ பாத்தியோ? அப்புறம் எதுக்கு நீ இப்பயே காலேஜுக்கு போறேன்னு துள்ளிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு லீவு போட வேண்டியது தானே? அம்மே இப்ப எங்க போறதுன்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருக்கா. இதுல இவளுக்கு இப்ப காலேஜ் ரொம்ப முக்கியம். ஒழுங்கா லீவை போட்டுட்டு அம்மா கூட இருக்க வழிய பாரு. நீ மூடு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நீ நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லாத. இல்லா, ஏற்கனவே நான் மூச்சு முட்டிவே இருக்கேன். இதுல நீங்கள் வேற சண்டை போட்டு என்னைய கூட கொஞ்சம் மூச்சு முட்டுக்கு ஆளாக்காதீங்களா? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. காலேஜுக்கு போறவா போ, இருக்கவா இரு. எனக்கு இதுக்கு மேல உங்களோ கூட சண்டை போடையோ திட்டையோ வாங்க எனக்கு தெம்பில்ல. எம்மா நான் பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு காலேஜுக்கு கிளம்புறேன், எனக்கு ஒரு 100 ரூபா மட்டும் தந்துரு, நாங்க கேன்டீன்ல ஏதாவது சாப்பிட்டுக்கிடுவேன். சரி போகும்போது தாரேன். சரி பசுக்கு லேட் ஆக போகுது, போய் சீக்கிரம் பல்ல விளக்கி குளிச்சு கிளம்புனா கிளம்பு. பெரியமட்ட சொல்லி பெரியப்பாவை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் உடனே விட சொல்கிறேன். அங்கேருந்து திருச்செந்தூர் பஸ் பார்த்து ஏறி கரெக்டாக பேருவல்ல? ஆ அதெல்லாம் பேருவேம்மா. சரி அப்போ போ, போய் கிளம்பு. ஆ சரிம்மா. சரியான ஆளுதான் அந்த குந்தாணி, அம்மகிட்ட நைஸாக காசு கறக்கிறதுக்குன்னே காலேஜுக்கு போகிறேன் நீட்டா. லட்சுமி முழிச்சிட்டியா? தூங்கிட்டு தான் அடக்கிய போல இருக்குன்னு நினச்சேன் அவ்வளோ. இல்லைம்மா அப்போதே முழிச்சிட்டேன், முழிச்சதுலேருந்து எனக்கு கீழே வரையும் மனசு இல்லை, ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அப்படியே உட்காந்துருக்கேன். அடா எந்திரிச்சு கீழே வர வேண்டியது தானே நீ பாட்டுக்கு. எல்லா சோனி காலேஜுக்கு கிளம்பலையா? இந்தா இட்லி இட்லியும் அவிச்சு வச்சுட்டேன், இந்தா சோறு அடுப்பில் அடக்கு, சாம்பார் வச்சுட்டேன். சோறை வடித்ததான் பள்ளியோடத்துக்கு சாம்பார் வச்சு ரெண்டு முட்டையை வச்சு தந்துடுறேன்னு. பெரியம்மா நான் இன்றைக்கி காலேஜுக்கு போகல, சந்தியா தான் போகிறாளாம். என்னது நீ காலேஜுக்கு போகலையா? அப்போ அவன் மட்டும்தான் போகிறாளோ? ஆமாம்மா நான் இவன் போகலன்னிட்டா. போகலன்னா ரெண்டு பேரும் இன்னைக்கு லீவு போட்டு கடங்கலான்னு. இல்லாவா நான் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போறா. இந்த இப்போ தான் பல்ல விளக்கி குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி போனா பாத்ரூமுக்கு. நீச்சு வாரியெல்லாம் ஆக்கிட்டியோ?
ஆமா, மதியத்துக்கு தக்காளி சோறு தான் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கிண்டலான்னு பார்த்தேன். அப்புறம் இட்லிக்கு வச்சேன்னா தக்காளி சட்னி வைக்கணும்னு பார்த்தேன். சரி ஒரே அடியா சாம்பார் வச்சு விட்டுருவோம், வச்சு விட்டுருந்தா பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கும் கொடுத்துடலாமனு சாம்பார் வச்சுட்டேன் பார்த்துக்க. அப்படியா, நான் தான் கீழே வந்து உனக்கு ஒரு வேலையும் செஞ்சு தரல, அந்த ஆள் அப்படியே இருந்துட்டேன். அட இதில் என்ன இருக்கு லட்சுமி, நீயே ராத்திரி சரியாக தூங்காமல் ரொம்ப நேரம் முழிச்சே கிடந்திய, புலம்பிக்கிட்டே இருந்திய, என்ன பண்ண என்ன பண்ணேன்னு தெரிலன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆமாம் அம்மா, அந்த மனுஷன் கீழே என்ன பண்றாரு, முழிச்சிட்டாரு என்ன தூங்கிட்டு தான் நடக்காரா? அதெல்லாம் உங்க வீட்டுக்காரர் முழிச்சிட்டாரு. இந்த இப்பதான் காப்பி போட்டு கொடுத்துட்டு வாரேன். எங்க வீட்டுக்காரன் உங்க வீட்டுக்காரன் பேசிக்கிட்டு இருக்காரு அங்கனா கீழே இருந்து வரண்டால. அப்படியா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு? பொண்டாட்டி பிள்ளைகளோட தான் வீட்டுக்கு போவேன்னு இருக்காரு. அப்படியா, ரொம்ப தான் பாசம் இருக்கு, பொண்டாட்டி பிள்ளைகள் இல்லைன்னா இருக்காண்டாரு அவரு. நானும் இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கேன் பத்துக்காராணி. என்னக்கா சொல்ற, நீ நாலு நாள் இருந்து தானே போறேன்னா, நீ இரு, அவரை வேணா அனுப்பி விடுவோம். லட்சுமி அப்புறம் பின்னாடி வருவா, பிள்ளைகளெல்லாம் கூட்டுட்டு நாலு நாள் இருந்து வருவா, நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி விடியனா. நீ இரு, என்னத்துக்கு போட்டு இப்பவே போகணுங்கா, துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டு. இல்ல ராணி, எனக்கு என்னமோ மனசு சரியில்லை, இங்க இருந்தாலாவது நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சிட்டு வந்தேன். இங்கேயும் நிம்மதி இல்லாம ஆக்கிட்டா இருந்த மனசே, நான் போறேன் வீட்டுக்கு. வீட்டுக்கு போய் தான் எதா இருந்தாலும் பாக்கணும் பத்துக்க. அவளை மூத்தவளை காலேஜுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லியிருக்கேன், அவள் நேராக வீட்டுக்கு வந்துடட்டோம். நான் இவளெல்லாம் கூப்பிட்டுட்டு காலையில் இனிமேல் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன். சரி பொறுமையானாலும் சாயங்காலமாக மேலே போகலாம்ல, மதியத்துக்கு சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு இருந்துட்டு இப்போ காலையிலே சாப்பிட்டுட்டு கிளம்புனங்கி அப்போ. ஆமாம் ராணி, வேற இந்த மனசனை வச்சுக்கிட்டுலாம் அங்கே இருக்காவாது, வேற புளு புளுப்புளுன்னு என்னத்தையா சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்புறம் எங்கள் ரெண்டுக்கா சண்டை தான் வரோம், வேற வந்த இடத்துல நாங்கள் ரெண்டரை சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. நான் வீட்டுக்கே போகிறேன். நீ வேற ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா வேற நீ அதுபடியே தான் சொல்லிக்கிட்டே இருப்ப. சரி எதா இருந்தாலும் சாப்பிட்டுட்டு பேசிக்கிடலாம். சரி நான் போய் அப்போ வேலையே பார்க்கேன். சரி அதான் எந்திரிச்சிட்டவளா, என்ன எதுன்னு பார்த்துட்டு வருவோம் தான் மேலே வந்தேன். எல்லாம் ரெடியாக இருக்கு, பல்லு கில்லு தேய்ச்சிட்டு முஞ்சி கிஞ்சி கழுவிட்டு வாங்க, காப்பி போட்டு தரே, இட்லி சாப்பிடலாம், கீழே வந்தியன்னா சாப்பிட்றலாம். ஆ போறா அடி, நான் வாரேன். ஆ எம்மா சோனி, இனியும் பல்லு விளக்கிட்டு சீக்கிரம் வாக்கில. ஆ சரி பெரியம்மா. நீங்க அப்பப்ப பஞ்சகவியம் கொஞ்சம் கொடுத்து பாருங்க, நான் அது நல்லா இருக்கும். நான் எப்பயும் நம்ம தோட்டத்துகளுக்கு அதுதான் எப்பயும் ரெடி பண்ணி வச்சுக்கிடுவேன். விவசாயத்துக்கு அதுதான் பிரசாதமாயி, அதனால அது மட்டும் நம்ம எப்பயும் ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். அதுவும் நம்மளே பண்றது தான் நல்லது. ஆமா, நானும் அதுதான் ரெடி பண்ணணும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு இன்னும் எனக்கு நேரம் கூடி வரல. 3 மாசத்துக்கு ஒருக்கா எந்த இதா இருந்தாலும் அறுவடை பண்ணிட்டு மாத்தி மாத்தி போடணும், ஒரே இதா போட்டாலும் வழங்காது, பாத்துக்கிட்டுங்க. அதெல்லாம் மாற்றி மாற்றி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். கடலை போட்டேன், அதை முடிச்சுட்டு அப்புறம் எள்ளு போட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி தான் போட்டுட்டு அடக்கேன். சரி, நான் சொன்னதை ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும் பாருங்க. ம், சரி பார்ப்போம். அப்போ இன்னைக்கு நீங்கள் தோட்டத்துக்கு போகலையோ? போனோம் போனோம், எப்பயும் காலையிலே சீக்கிரமாக போயிடுவேன். இன்னைக்கு சரி நீங்களாம் இருக்கிறதுனால சரி இருந்து பொறுமையாக போகலாமேனு இருக்கேன். நானும் நீ அத்தன் தண்ணி பைக்க போகல, இன்னைக்கும் போகலன்னா அவ்வளோதான். எப்போ லட்சுமி எந்திப்பா, நம்ம பிள்ளைகளெல்லாம் கூட்டுட்டு போகலான்னு தான் இருக்குது. போனதும் வீட்டில் எவ்வளோ லட்சுமியை சோறு கறி ஆக்குன்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு ஓடிடணும். தண்ணி வைக்காமல் தோட்டத்தை போட்டால் என்னத்துக்காகவும் சொல்லுங்க, அவ்வளோ வாடி போயிடும். மழையும் பெய்யாண்டங்கு, அடிக்க வெயிலுக்கு நமக்கு தோட்டம்லாம் கருவி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆமாம் ஆமாம், வெயில் என்ன வெயிலப்பா. நம்ம பொழப்பு இப்படி வேலைக்காரி பொழப்பாவே ஆகிப்போச்சு. வீட்டு வேலை செய்யறதுக்கும் சட்டி பானை கழுவியதுக்கும் இவியலுக்கு சுவாரி பூஞ்சி போடியதுக்கும் தான் நம்ம தேவந்த வீட்டில். 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி கழுவுனா கூட வேலைக்காரின்ற பேருக்கு சம்பளமாவது கிடைக்கும். இப்படி வீட்டில் வேலை செய்யறதுக்கு சம்பளமும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. எக்க சரசக்க, நீங்களா? ஆமா, எப்ப வந்திய? பெரிய பொண்ணு நீயா? நான் ராத்திரியா வந்துட்டேம்மா. நீ என்ன சாணியில வந்திய? ஆமாக்க, என்ன இருங்க, என்ன இந்த வாரேன். அடடா சரசக்கா வந்துட்டவள, அப்புறம் லட்சுமி அக்கா தான் என்ன வீட்டுக்கு வரலையோ? எப்போ வந்தாவே விய, நீ அத்து ராத்திரியே வந்துட்டாவா? இங்கவ சின்னத்து ரெண்டையும் போய் கூட்டுட்டு வந்துட்டாவளோ? சரி நல்லதா போச்சு, நான் கூட காலையிலேயே முழிச்சதும் இந்த லட்சுமும் சரசும் ஊரில் இல்லை, எங்கே இதுவளை இல்லாமல் நம்ம என்ன பண்ணன்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்லதா போச்சு, சரசக்கா வந்துட்டாவனா லட்சுமும் வந்துடும். ஏக்கோ உங்களை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்க. நீங்க திரும்பி வந்துட்டியன்னு தெரிஞ்சதும் எனக்கு என்னன்னு கொண்டாட்டமா இருக்கு. திரும்ப மனசுக்குள்ள இருக்க இருக்க உனக்கு இருக்கும்ல, எனக்கு தானே தெரியும் என் கஷ்டம். ஆமா, எப்ப வந்தியே, எப்படி வந்தியே? அதெல்லாம் நேற்று ராத்திரியே வந்தாச்சு, நைட்டோட நைட்டோட இந்த மனசு வந்து கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆமா, எப்படி தெரியும் உங்க வீட்டுக்காருக்கு நீங்க அங்கதான் இருக்கியன்னு?
இந்த சதீசு பயில அங்க வான்னு சொன்னோம்ல, இவன் போன் இவனுக்கு போன் அடிச்ச உடனே இவன் சொல்லிட்டான் போல இருக்கு, அம்மங்கெல்லாம் வர சொன்னா அத்தை வீட்டுக்கு தான் போறேன்னு. அதனால நேரம் அந்த மனசு அங்க வந்து நின்னுட்டாரு. சரி, அவன் அங்க கடலுக்கு போயிருந்தோம்ல, நம்ம போன்ல பேசியது அவனுக்கு ஒன்றும் கேட்கல. நான் சொல்லி சொல்லி பார்த்தேன், அவன் ஒன்றும் கேட்கல வழங்கலன்னா. அந்தளவு சரி வீட்டுக்கு வயதாக இருந்தாலும் பேசிக்கலான்னு அங்கே வாங்கிட்டேன். இவன் எங்கள் நம்பர்லாம் சுவிட்சாப்பாக இருந்தால் தான் அவர் ஃபோன் நம்பரை யார்ட்டையோ சொல்லி கேட்டு வாங்கி, அவர்கிட்ட தான் ஃபோன் கிடையாது, நான் தான் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டேன்னே. யார்ட்டையோ போட்டால் அவன் மூணுக்கு போன்ட்டா ஃபோன் பண்ணி பார்த்துருக்காரு. போனால் தான் அம்மா இங்கே இப்போ வர சொன்னா என்னையே, நான் போகிறேன்னா தான் அவரும் அங்கே வந்துட்டார். ஓஹோ, அப்போ ஃபோன் அவருக்கு தொலைச்சது என்ன உங்ககிட்ட தான் இருக்குன்னு தெரியாதோ? ஆமா பெரிய பொண்ணு, அதெல்லாம் தெரியாது. அந்த குடிகார பையலுக்கு இன்னும் போத தெளிஞ்சியோ தெளியலையோ. நேற்று என்ன சண்டை அங்க வீட்டுல? சரி, அங்கிருந்து சண்டை போட வேண்டாமான்னு நான் வேற பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டுங்க வந்துட்டேன். ரெண்டு பிள்ளைகளுக்கு அங்கே தங்க விருப்பம் இல்லை, வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போவோன்னுகிட்டே இருந்ததுவே. அந்தல சரி இதுக்கு மேலே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு பிள்ளைகளை கூட்டிட்டுங்க வந்துட்டேன். வந்தப்புறம் இவரு ஏன் முடிய பிடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரா, சதீசு பார்த்துட்டான். சதீசுக்கு நல்ல கோவம் வந்து போச்சு. நேற்று என்னமோ தெரில, நல்லா ஐயா அப்பா கிட்ட நல்ல சண்டை வென்றிருக்கோம். அப்புறம் அவனை சரியாக பேசாதன்னு அவனை பிடிச்சி நேராக வீட்டில் கொண்டு போய் படுக்க வச்சுருந்துச்சு. இனிமேல் பிள்ளைகளும் காலையில் இன்னும் எந்திக்கவும் இல்லைன்னு நேராகி போச்சு. இனிமேல் இன்னைக்கு காலேஜுக்கெல்லாம் ஒன்றும் போவாண்டா, கடங்கன்னு போட்டுட்டு இதுவரை சண்டைகிட்ட போடாமல் பார்க்கணும். இன்னும் இந்த மனசெல்லாம் எந்திக்கலை, வீட்டில் தான் கிடக்காரு. நானும் இன்னும் ஒன்றும் செய்யலை. இப்போ தான் சரி தெருவாவது பெருக்கி தொளிச்சுட்டு அதுக்கப்புறம் காப்பியாவது போடுவோம் நம்ம அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெளியே வந்தேன். ஆமாம், நீ என்ன சாணி கையுமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா? எங்கள் மாமியார் வாசலு சாணி தெளித்து கோலம் போட்டுன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதான் சரி சாணி எடுக்க போவோம்னு சொல்லிக்கிட்டு வந்தேன். எங்கள் மைனி வீட்டுக்கு தான் போகலான்னு பார்த்தேன். இங்கன்னா ரோட்டிலே கிடந்ததும் பார்த்ததும் சரிங்கண்ணே எடுப்போமான்னு நினச்சிக்கிட்டு நான் எடுக்க வந்தேன். அப்போ தான் பார்த்தா நீங்கள் வழக்கு மரம் கையுமா நிற்கிய, பார்த்தது எனக்கு சந்தோஷம் தாங்கலை. என்னத்த பெரிய பொண்ணு பாரு, வீட்டு வேலைக்காரி கிடங்க வேலை செய்யறதுக்கு தான் நம்ம தேவைப்படுத்துக்க இந்த வீட்டில். அதனால எனக்கு இருக்கே பிடிக்காண்டங்கு. வெளியே எங்கேயாவது வேலைக்கு போயிடணும் பெரிய பொண்ணு, நம்ம வீட்டில் இருந்தால் இப்படி தான் நமக்கு மரியாதையே கிடையாது. கையில் நம்மளை நாலு காசு வச்சுக்கிடணும், இவரை நம்பிலாம் எதுக்கும் இருக்கக்கூடாது. அதான் நீங்கள் நல்லா துணி தைப்பியலாக்கோ, அப்புறம் என்ன அந்த காசெல்லாம் நீங்கள் தானே வச்சுக்கிடுவீங்க. துணி எங்க முன்னாடி மாதிரி இப்ப தைக்க வருது, எல்லாம் ரெடிமேடு துணி. வேற ஆரி ஒர்க்குக்கு எல்லாரும் பெயரியாவ, நம்ம நார்மல் பிளவுஸ் தானே தைப்போம். இப்ப துணி அவ்வளவு வரத்து கிடையாது பத்துக்க. ஏதாவது விசேஷத்தினால வந்தாதான் கொஞ்சம் துணிமணிலாம் வரும், இல்லாட்டிதான் நமக்கு துணிலாம் பெருசா வரமாட்டேங்கு. ஏதாவது வெளியே வேலைக்கு போலாமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வீட்டுல இருக்கிறதுனாலதானே இந்த மனசு நம்மள மதிக்க மாட்டேங்காருன்னு. வேலைக்கு மட்டும் உங்க வீட்டுக்காரர் விட்டுருவாராக்கும், அதுக்கும் ஏதாவது நொறநாட்டியும் சொல்லிக்கிட்டுலாம் இருப்பாரு. அவரு சொல்லிட்டு நடக்கட்டுன்னு நான் பாட்டுக்கு பேர வேண்டியதுதான். ஏனுமெல்லாம் இவரு பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு ஒன்றும் நமக்கு அவசியம் இல்லை. இவர் என்ன நம்ம பேச்சா கேட்காரு, குடிக்காதன்னா குடிக்காம இருக்காரா என்ன, குடிச்சிட்டு தானே வராரு. அப்போ நீ குடிச்சிட்டு எந்தாலையும் கடை, நான் என்னென்னு எனக்கு வேணுங்கிறது நான் பார்த்துக்கிட்டேன்ட்டு நம்மளாம் வேலைக்கு போக வேண்டியது தான். சரி சரி, ரொம்ப கோபமாக இருக்கீங்க நீங்கள், அதனால் இப்போ அவசரத்தில் எடுக்க முடிவெல்லாம் வந்து சரிபட்டு வராது. கோபத்தில் முடிவு எடுக்கிறது அப்படி தான் இருக்கும். சரி, அது அப்புறம் பார்த்துக்கிடலாம். சரி, லட்சுமி அக்கா என்ன சொன்னாவே, ஏதாவது போனுங்கன்னு பண்ணாவளா? இல்லை பெரிய பொண்ணு, நான் அவங்களுக்கு இன்னும் போனுங்கன்னு ஒன்றும் பண்ணலை, அவங்களும் எனக்கு பண்ணலை. நான் பண்ணி பார்த்தேன், ஒரே சுவிச்சாப்பு சுவிச்சாப்புன்னு வருது. சுவிச்சாப் பண்ணியாச்சே, இன்னும் போனால் ஆன் பண்ணலையோ? ஆமாம், இங்கே தண்டை பண்ணியணும்னா வீட்டில் இருந்த மாதிரி இல்லை. நான் இப்போ அந்த வழியாக தான் வந்தேன், கதவு படலை எல்லாமே பூட்டி தான் கிடந்த மாதிரி இருந்துச்சு. அவரை எங்கே போனாரோ தெரில. அவரை ஐயா அக்கா வீட்டில் போய் கிடப்பாரா இருக்கும். இதான் சாக்கு லட்சுமி வீட்டில் இல்லை, நம்ம அக்கா வீட்டில் போய் கிடப்பானு கிடப்பாரா இருக்கும். என்னன்னு தெரிலக்கோ, அங்கே போனாரா வாங்கினாரா என்னன்னு நமக்கு தெரில. நேற்று அப்புறம் நான் இவ்வளோ நீங்களும் பேட்டியலா லட்சுமி எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அதுவும் பசியாரி போயிடுச்சு. அந்தாலும் அப்புறம் இழிச்சாச்சு வீட்டுக்கு போயிட்டேன், அப்படி நேராக வீட்டுக்கு போயிட்டேன். சரி, கொஞ்சம் கழிச்சு வேணா ஃபோனை பண்ணி பார்ப்போம், லட்சுமி ஃபோனை ஆன் பண்ணதானே, அதுக்கப்புறம் என்ன என்ன முடிவில் இருக்காவன்னு கேட்டு பார்ப்போம் வியலை. ஆமாக்கா, சரி நானும் வாரேன். சாணி எடுக்க போனவள காணோன்னு எங்கள் மாமியார் வேற திட்டிட்டு நடக்கும். நான் போயிட்டு அப்புறம் வாரேன்ன. ஆ சரி பெரிய பொண்ணு. ஐயோ, எங்க அம்மா சுட்ட இட்லியா கல்லு கணங்கா இருக்குமே. உங்க அம்மா சுடுற இட்லியே கல்லு கணங்கா இருக்கும்னா அப்ப எங்க அம்மா சுடுற இட்லி எல்லாம் நினைச்சு பாரு, அவ்வளவுதான். அதை தூக்கி அடிச்சோம், ரத்தம் வந்துடும். எம்மா அப்படிதானம்மா, சும்மா மினுக்காம சாப்பிடுங்களா? உண்மை சொன்னது எங்க அம்மைக்கு கோவம் வந்துருச்சு. எம்மா எனக்கு ரெண்டு இட்லி போதும். இளைஞா, பூ போல இருக்கல இட்லி கூட ரெண்டு சாப்பிடு, நாலு இட்லி எடுத்து வைக்கேன். இல்ல இல்ல, எனக்கு ரெண்டு போதும்மா, சீக்கிரம் தான் நேராகுது. ஆ சரி சரி, சாப்பிட்டுட்டாவளா?
காலேஜுக்கு போகணும்ல பிள்ளைகள், கொண்டு போய் சாப்பிட்டுட்டா சொல்லு, கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு வந்துடுறேன். காலேஜ் போகணும்ல பிள்ளைகள். ஒருத்தி தான் போறாளாம், இன்னொருத்தி போகலங்க. அதனால வாங்க, நீங்களாம் ரெண்டு வயசு சாப்பிட்டுட்டு பிள்ளை சாப்பிட்டுட்டு இருக்கா, அப்புறம் கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க. வாங்க, ரெண்டரை சீக்கிரம் சாப்பிடுங்க. பிள்ளைகள் காலேஜுக்கு போகுதா? நான் வீட்டுக்கு கூட்டு போகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன பிள்ளைகள் காலேஜ் போகுதுங்கிய? ஒருத்தி மூத்தவா தான் போறான், இளையவா போல, அவ வீட்டில தான் இருக்கான். லட்சுமி போன வீட்டுக்கு தான் வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. வாங்க முத, வந்து சாப்பிட்டுட்டு எதுவாக இருந்தாலும் பேசி கிடலாம். ஆ ஆ, போங்க, இந்த வாரேன், கையை கழுவிட்டு வாரேன். ஆ வாங்க, சகல சிக்கிறோம். சகலையும் வருவாரு, அவருக்கு நாலு இட்லி எடுத்து வை. சீலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டு கொண்டேன், கண்களுக்குள் பள்ளி கொண்டேன். அட சகல, கலக்கிரிய போங்க. ஆமா, நல்லா மினுக்குவாரு. இவளின் குடமோ மனமோ மலருக்குள் இல்லை. சரி சரி சகல, உங்க வீட்டம்மாவை பார்த்து பாடுனது போதும், வந்து உட்காருங்க, சாப்பிடலாம். பாருங்க, என் வீட்டம்மா அப்பவே இருந்து தட்டை தூக்கி வச்சுக்கிட்டு நிக்குது, உங்களுக்கு சோத்த போட்டு வச்சுட்டு இட்லியை போட்டு வச்சுட்டு. சீக்கிரம் சாப்பிடுங்க, உட்காருங்க. என்ன இவ்ளோ பெரிய டிபன் பாக்ஸா, நிறைய சாப்பாடு இருக்கும் போல இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன டிபன் பாக்ஸ் தான், சாப்பிடு சாப்பிடு. வளர்ற பிள்ளை இவ்வளவு கூட சாப்பிடாண்டாமா? அவ சும்மா மினுக்குவா, சீன் போடுவா, அதுக்காண்டி சின்ன டிபன் பாக்ஸ் தான் கேப்பாவ. மேடம் அப்படி எல்லாம் பார்க்க கூடாது, ஸ்டைல் பார்த்து சாப்பிட்டா எப்படி உடம்புல சத்து சேரும். நல்லா வளர்ற பிள்ளைக்கு நல்லா சாப்பிடணும். சரி சரி பெரியம்மா. லட்சுமி, காசு இருக்கா இல்ல? நான் தரட்டுமா? ஒண்ணும் தேவையில்ல ஏமா, இந்தப்படி இந்த காசு வச்சுக்க கையில. அம்மா, இப்ப எதுக்கு இவளுக்கு காசு? அதான் சாப்பாடு கொடுத்தாச்சு, காலையிலக்கும் சாப்பிட்டுட்டா, அப்புறம் எதுக்கு இவளுக்கு காலேஜுக்கு போறவளுக்கு காசு? நீ வாய் மூடுன்ன, நான் காலேஜுக்கு போறவா பஸ்ல போறவா கையில காசு வச்சிருக்கேன்டாமோபே. எங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க, பிள்ளைய கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட போறோம். ஆ அந்த சாப்பிடுறேன். எல்லா நீ சும்மா இரு, வெளிய பள்ளிக்கூடத்து காலேஜுக்கு போற பிள்ளைல கையில ஆத்திர அவசரத்துக்கு காசு வச்சிக்கிடணும், அப்பதான் ஏதாவது ஒண்ணு ஆச்சுனாலும் வீடு வந்து சேரி எதுக்கு காசு வேணுமே. இந்த பிள்ளை அப்படி. ஆ சரிம்மா, அப்ப நான் வரட்டுமா? இந்த சந்தியா கொஞ்சம் இருமா, இந்த பெரியப்பா சாப்பிடட்டான், சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் போ. ஆ சரி பெரியம்மா. தங்கச்சியும் போயிருவேன், அங்க வந்துரு. சரிப்பா.